மூவரு கடவுளுக்கே துதியும் கனமும் மாட்சிமையும் உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வருகின்ற 8வது ஞாயிறிலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த காணொலியின் வழியாக கர்த்தர் நம்மை இணைத்திருக்கின்றார். வலைதளங்கள் இணையதளங்கள் வழியாக நாம் அனைவரும் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நமது இருதயத்தையும் சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்த தலைகளை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற வேளையிலே உமது தூய பிரசன்னம் எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய உள்ளங்களையும் நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக நாங்கள் ஆலயத்தில் ஒன்று கூடி உமை வழிபட முடியாத சூழ்நிலை இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நீர்தாமே எல்லா தடைகளையும் அகற்றி திரும்பமாக நாங்கள் ஒன்று கூட நீர் அருள் தாரும். கூடிய விரைவிலே நாங்கள் இந்த தொற்று நோய்க்கு எதிரான மருந்துகளை கண்டுபிடித்து இருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் அச்சமின்றி நாங்கள் வழிபட நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்திரலும் பலப்படுத்தும் தூய பிரசன்னத்தினால் இந்த வழிபாடு முழுவதையும் ஆட்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து பாமாலையிலே 45வது பாமாலையை பாடுவோம். மகிழ்ச்சி ஓய்வு நாளை என்ற பாமாலையை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து மகிழ்ச்சியோடு பாடுவோம். கடவுளை தொழுவோம். 2 காலை மாலை ஆராதனை முறைமை நாம் யாவரும் சேர்ந்து பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவலையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பேறையுமே போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுகளாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நான் எழுந்து இந்த தகப்பனத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனியுடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் அல்ல, உமது கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையினால் இருக்கின்ற இடங்களிலே அமர்ந்த நிலையிலேயோ அல்லது முழங்கார் படிட்ட நிலையிலேயோ அமைதியாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. நாம் யாவரும் இணைந்து இரண்டாம் மன்னிப்பின் ஜபத்தை நாம் சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கவுமே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கி நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டதில்லை. வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு என்றென்றும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். அவர் நாமும் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் எசேக்கியேல் 33 அதிகாரம் வசனங்கள் 1-9 வரை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பலி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாயிருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பலி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாயிருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்து கொள்ளுவான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தபலியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தபலியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். பாடம் முடிந்தது. தேவனே, உமக்கு சோஸ்திரம் உண்டாவதா. தி செகண்ட் பைபிள் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் 1 தீமோத்தி சாப்டர் 3 வேர்ஸ் 1-13.
The second Bible reading is taken from 1 Timothy chapter 3, verse 1 to 13. This is a true saying. If a man is eager to be a church leader, he desires an excellent work. A church leader must be without fault. He must have only one wife, be sober, self-controlled, and orderly. He must welcome strangers in his home. He must be able to teach. He must not be a drunkard or a violent man. Be gentle and peaceful. He must not love money. He must be able to manage his own family well and make his children obey him with all respect. For if a man does not know how to manage his own family, how can he take care of church of God? He must be mature in faith so that he will not swell up with pride and contempt as the evil was. He should be a man who is respected by the people outside the church so that he will not be disgraced and fall into the devil's trap. Church helpers must also have a good character and be sincere. They must not drink too much wine or be greedy for money. They should hold to the revealed truth of the faith with a clear conscience. They should be tested first, and then if they pass the test, they are to serve. Their wives also must be good character and must not gossip. They must be sober and honest in everything. A church helper must have only one wife and be able to manage his children and family well. Those helpers who do their work well win for themselves a good standing and are able to speak boldly about their faith in Jesus Christ. Here is the end of the second reading. Praise be to God. சங்கீதம் 150 நாம் பாடலாக பாடுவோம். சுவிசேஷ பாடம் பரிசுத்த யோவான் எழுதின புஸ்தகம் 21 அதிகாரம் வசனங்கள் 15-19 வரை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில்
அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாயிருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. அருளுரைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். திருப்பெயர்னாலே நான் வாழ்த்து வரவிருக்கிறேன். பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின் வருகின்ற ஏற்றாம் ஞாயிறிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்மால் உடல் அளவில் ஒன்று சேர்ந்து இந்த வழிபாட்டில் இணைய முடியவில்லை என்று சொன்னாலும் ஆவியில் ஒன்றுபட்டிருக்கிறோம். ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த கருவிகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எப்படியாவது நாம் அனைவரும் ஒன்றாக கூட முடிகிறதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 48 அத்தியாயம் 17 வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன். இஸ்ரேலின் தூதுவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. உன் ஆண்டவராகிய கடவுள் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் நீ செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் நீ செல்ல வேண்டிய வழியை காண்பிப்பவரும் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவர் வழி நடத்துகிறார். நமது வழிகளை அவர் காண்பிக்கின்றார். சில நேரங்களிலே நாம் சோர்ந்து விடுகின்றோம். நமது சூழ்நிலையிலே கண்டு நாம் அச்சம் விடுகின்றோம். எதிர்காலம் எப்படி நடக்குமோ என்று சொல்லி நாம் கலங்கி விடுகின்றோம். ஆண்டவர் உண்மையாகவே நமது வாழ்வில் இருக்கின்ற அனைத்து தீமையான காரியத்தையும் நன்மையாக மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். ஆகினாலே நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். பல வருடங்களாக பாலஸ்தீனா தேசத்தில் உள்ள ஒரு சிறிய ஏரி அல்லது கடல் என்று சொல்வார்கள், சவக்கடல், இந்த சவக்கடல் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த சவக்கடலிலிருந்து அநேக தாது பொருட்களை எடுத்து அதை பயனுள்ள வகையிலே பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற அத்துணை மக்களும் ஒன்றுக்கும் உதவாது என்று ஒதுக்கி தள்ளிய அந்த சவக்கடல் இன்றைக்கு அநேகம் பேருக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமது வாழ்விலேயும் ஆண்டவர் நன்மைகளை செய்வார். நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக இந்த ஊரடங்கு உத்தரவின் காரணமாக லாக்டவுன் பீரியடிலே அநேகர் நஷ்டம் அடைந்திருக்கிறார்கள். அநேகர் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பலவிதமான சிக்கல்கள் மத்தியிலே நாம் இருக்கின்றோம். அடுத்தது என்ன செய்வது, எதிர்காலம் என்ன நடக்கும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றியமைப்பார், நமக்கு நன்மையானவைகளை செய்வார். இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் தான் அமைத்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற வேளையிலே ஆண்டவரே நமக்கு நல்ல பாடங்களை கற்பித்து நாம் செல்ல வேண்டிய வழிகளையும் அவர் நடத்துவார். நாம் அருளறைக்கு செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் இந்த காணொளியின் வழியாக இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருடைய இருதயத்தின் தியானம் முசமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமது தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், அருட்பொழிவு திருப்பணி, மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றுருவாக்கம். அருட்பொழிவு திருப்பணி, மாற்றுரு வாக்கத்திற்கான மாற்றுரு வாக்கம். த ஆர்டினேஷன் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம்டு டு டிரான்ஸ்ஃபார்ம். பிரியமானவர்களே, அருட்பொழிவு என்ற வார்த்தையை நாம் எப்பொழுது கேள்விப்பட்டிருக்கிறோம்? சில நேரங்களிலே சென்னை பேராயத்தில் வருடத்திற்கு ஒரு முறை இந்த அருட்பொழிவு சிறப்பாக நமது திருச்சபையிலே சென்னை பேராயத்திலே நடக்கும். அப்பொழுது பயிற்சி பெற்று வந்த ஆயர்களை அவர்கள் அருட்பொழிவு செய்வார்கள். பேராயர்களையும் நாம் அருட்பொழிவு செய்கின்றோம். உதவி ஆயர்கள் டீக்கன்களையும் நாம் அருட்பொழிவு செய்கின்றோம். திருச்சபை அருட்பொழிவு செய்கிறது. எதற்காக செய்கிறது? ஒரு பிரத்யேகமான அல்லது ஒரு முக்கியமான திருப்பணிகளுக்காக அவர்களை அருட்பொழிவு செய்கிறது. இந்த அருட்பொழிவு என்கின்ற வார்த்தையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்கு ஆண்டவர் சிலரை தெரிவு செய்கின்றார். அந்த தெரிவு என்ற வார்த்தையை தான் நாம் அருட்பொழிவு என்று நாம் அழைக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே அநேகர் அருட்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அது ஒரு செயல் வடிவிலே அது கொடுக்கப்படுகிறது. அரசர்கள் அழைக்கப்பட்ட பொழுதெல்லாம் அவர்கள் அருட்பொழிவு செய்யப்பட்டார்கள். நாம் அனைவருக்கும் அறிந்த வண்ணமாக ஒன்று ராஜாக்கள் 1:39 சவுல் அரசன் அங்கே அருட்பொழிவு செய்யப்படுகிறார். சாமுவேல் கையில் இருந்த குப்பியை எடுத்து அந்த குப்பியில் இருக்கின்ற எண்ணெயை அவர் தலையின் மேல் ஊற்றி அவரை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அமைக்கின்றார். தாவிதும் அப்படித்தான். 1:16:13 இப்படியாக அவரும் அருட்பொழிவு செய்யப்படுகிறார் சாமுவேலினாலே. அவனமாகவே ஏகு என்கின்ற அரசன் 2:6:6 இந்த அருட்பொழிவு நடைபெறுகிறது. பிரியமானவர்களே, இந்த அருட்பொழிவை பெற்றவர்கள் கடவுளுடைய ஊழியத்திற்கு பிரத்யேகம் பெற்றவர்கள். தே ஆர் சோ இம்பார்ட்டன்ட் டு காட் டு சர்வ் த மினிஸ்ட்ரி அமங் த பீப்புள் ஹேஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். இஸ்ரவேலின் பிரதிநிதியாக இருந்து அவர்கள் செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு தரப்படுகிறது.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் இருந்த பொழுது தாம் அருட்பொழிவு பெற்றவராக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தியில் 4:18 நாம் படிப்போம் என்று சொன்னால், அங்கேயும் நான் கடவுளினால் அருட்பொழிவு பெற்றிருக்கிறேன் இந்த ஊழியத்தை செய்வதற்காக என்று சொல்லி, நாசிரியத்தில் அவர் ஒரு சிறிய கூடுகையிலே அங்கிருக்கின்ற ஜப ஆலயத்திலே அவர் கூறுகின்றார், சிறைப்பட்டோரை விடுதலை செய்யவும் பார்வையற்றோருக்கு பார்வையை தரவும் ஆண்டவரின் அனுக்கிரக வருஷங்களை அறிவிக்கவும் நான் வந்தேன் என்று சொல்லி தம்மை அருட்பொழிவு பெற்றவராக அவரை காட்டுகின்றார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிவு செய்கின்றார், அதுவும் ஒரு அருட்பொழிவு தான். ஆகினாலே இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அனைவரும் அருட்பொழிவு பெற்றவர்கள்தான். பிரியமானவர்களே, இந்த அருட்பொழிவு பெற்றவர்களை குறித்தும் அருட்பொழிவு பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக அருட்பொழிவு பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், அவர்கள் இஸ்ரவேலின் மந்தையை காக்கும் திருப்பணியை செய்கிறார்கள். They are called to guard the people of God. இஸ்ரவேல் மக்களை காக்கின்ற பணியை அவர்கள் செய்கிறார்கள். நாம் படிக்க கேட்ட எசேக்கியேலினுடைய புத்தகம் 33:3 இஸ்ரவேலின் மக்களை பாதுகாப்பதற்கென்றும் அவர்களை எச்சரிப்பதற்கென்றும் ஆண்டவர் எசேக்கியேலை ஏற்படுத்துகிறார். அவருக்கு ஒரு பெயரையும் வைக்கின்றார், காவல்காரன். ஒரு காவல்காரனை வைத்து 3:3 அந்த காவல்காரன் என்ன செய்வார் என்று சொன்னால், எல்லோரும் உறங்குகின்ற பொழுது அவர் விழித்திருப்பார். விழித்திருந்து எதிரிகள் ஒருவேளை அந்த நாட்டை அவர்கள் வருவார்கள் என்று சொன்னால், பிடிப்பதற்காக வாள் ஏந்தி வருவார்கள் என்று சொன்னால், இந்த காவல்காரன் எக்காலத்தை ஊதி அவர்களை எச்சரிக்கை செய்வார். 7 நான் உங்களுக்காக படிக்கிறேன். எசேக்கியேல் 33:7 மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன், ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக, என் பெயரினால் அவர்களை எச்சரிப்பாயாக என்கின்ற வார்த்தையை கொடுக்கிறார். ஆகினாலே பிரியமானவர்களே, இந்த காவல்காரனுடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால், அவருடைய வேலை என்னவென்று சொன்னால், மக்களை எச்சரிப்பது. மக்களை தீமை வருகின்ற பொழுது அந்த மக்களை தீமைக்கு செல்லாதபடி அவர்களை தடுத்து நிறுத்துவது, எச்சரிப்பு கொடுப்பது. கார்களை நாம் ஓட்டி செல்லுகிறோம் அல்லது வாகனத்திலே நாம் செல்லுகின்றோம். நாம் சென்று கொண்டே இருக்கின்ற பொழுது திடீரென்று நமது சாலையின் அருகாமையில் இருக்கின்ற ஒரு பதாகை இருக்கிறது. அந்த பதாகையிலே மெதுவாக மெல்லவாக செல்லவும் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அது எதற்காக கொடுக்கப்படுகிறது? ஒரு எச்சரிப்பு. அங்கே ஒருவேளை வேகமாக சென்றால் விபத்து ஏற்படலாம், அல்லது பிளைண்ட் கர்வ், நம்மால் பார்க்க முடியாத ஒரு வளைவு இருக்கிறது என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். இவ்வளவுதான் வேகமாக செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கும். அந்த பதாகைகள் அனைத்தும் நம்மை பாதுகாக்கிறது. அதே வண்ணமாக இஸ்ரவேலின் மக்கள் பாவங்களை செய்து அவர்கள் கடவுளுடைய தண்டனையை பெறுவதற்கு முன்பாக இதோ இந்த காவல்காரன், கடவுள் ஏற்படுத்திய மனுஷன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு எச்சரிப்பை தருகின்றார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் அரசர்கள் கூட இப்படித்தான் எச்சரிக்கப்பட்டு மக்களினாலே வழிநடத்தப்பட்டார்கள். இந்த அரசன் என்ற வார்த்தைக்கு நமது தமிழிலே வேற ஒரு வார்த்தை இருக்கிறது, கோ என்ற வார்த்தை இருக்கிறது. நமது ஆலயத்தை நாம் வேறு ஒரு வகையில் அழைப்போம், கோயில் என்று அழைக்கிறோம். கோவில் அல்ல, கோயில். கோ என்றால் அரசன், இல் என்றால் இல்லம், அரசன் தங்கியிருக்கின்ற இல்லம். இந்த அரசன் தங்கியிருக்கின்ற இல்லம் எது என்று சொன்னால், அதுதான் கோயில். கடவுள் இயேசு கிறிஸ்து அரசனாக இருக்கின்ற இல்லத்திலே நாம் இருக்கின்றோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த அரசனுக்கு என்ன வேலை என்று சொன்னால், மக்களை பாதுகாப்பது. சில நேரங்களில் அரசனை குறித்து எண்ணுகிற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம், அரசன் மிகவும் அதிகாரம் படைத்தவன், எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் ஆட்சி செய்பவன், ஆண்டு கொள்பவன் என்றெல்லாம் நாம் எண்ணுகின்றோம். ஆனால் இஸ்ரவேலின் அரசர்கள் எதற்காக ஏற்கப்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களையே இழப்பதற்காக அழைக்கப்பட்டார்கள்.
அவருடைய வீடுகளையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மக்களுக்கு பாதுகாவலனாக இருப்பதற்காகவும் தன்னை இழப்பதற்காகவும் பிறர் தூங்குகின்ற பொழுது இவர்கள் விழித்திருந்து நாட்டை பாதுகாக்கும்படியாகும். இஸ்ரவேல் மக்களை யாவேவின் பிள்ளைகளாக யாவேவை வழிபடுகின்ற மக்களாக வழிநடத்துவதற்கு அவர்கள் நிலைப்படுத்தப்பட்டார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நம் மத்தியில் இருக்கிறது. கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று எச்சரிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகினாலே கடவுளுடைய மனுஷன் காவல்காரனாக இருந்து த ஆர்டைன்டு பர்சன் அவர் ஒரு அருட்பொழிவு செய்யப்பட்டவர், மக்களை எப்பொழுதும் எச்சரிக்கை கொடுப்பவராகவே இருக்கின்றார். சில நேரங்களில் எச்சரிப்பை கொடுக்கிறோம், அது எப்படி கொடுக்கிறோம் என்று சொன்னால் வெறும் ஆன்மீகத்தில் மட்டுமே பெற்று கொண்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், நரகத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கு நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார் ஆயர். ஆனால் ஆயரின் திருப்பணி, ஆர்டைன்டு மினிஸ்டருடைய திருப்பணியானது வெறும் பாவத்திலிருந்து மக்களை விடுவிப்பது மட்டும் அவருடைய வேலை அல்ல, மாறாக சமுதாய பணிகளையும் சமுதாய எச்சரிப்பையும் தருவதற்கு அவருக்கு அறைகூவல் விடுக்கப்படுகிறது. எப்படி கொடுக்கப்பட்டது என்று பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த அழைப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆயருடைய திருப்பணி அருட்பணி எப்படிப்பட்ட அழைப்பு என்று சொன்னால், மக்களை ஆன்மீகத்திலேயும் அவர்களை வளர்க்க வேண்டும், அது மாத்திரமல்ல சமுதாயத்திலேயும் அவர்களை எச்சரிப்பை கொடுக்க வேண்டும். ஆன்மீகத்தின் எச்சரிப்பை நாம் அனுதினம் பெற்று கொண்டிருக்கிறோம் திருமறையின் வழியாக. ஆனால் ஆயரின் வழியாக சமுதாய எச்சரிப்பையும் நாம் பெறுகின்றோம். பாதுகாக்கின்ற பணியை இந்த சூழ்நிலையிலே ஆண்டவன் நமக்கு தந்திருக்கின்ற வேலையிலே, எல்லைகளை தாண்டி நாடுகளை தாண்டி செயல்படுகின்ற வேலையும் ஆண்டவன் நமக்கு தந்திருக்கின்றார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பல அச்சுறுத்தல்களுக்குள்ளாக நாம் நிழந்தோம். என்னவென்று சொன்னால், வளர்ச்சி என்ற பெயரிலே ஒரு பேரழிவை இந்திய நாடு அல்லது தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருந்தது. மீத்தேன் எடுக்கின்ற திட்டங்கள், அதெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி என்று சொல்லி அரசாங்கம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் அது நமது நாட்டை அழிக்கின்ற ஒன்று. நாம் வாழ்கின்ற நாட்டிலே நல்ல தண்ணீர்களை உறிஞ்சி எடுத்து அது வேறொரு காரியத்திற்காக பயன்படுத்தப்படுகின்ற காரணத்தினாலே மக்கள் அழிந்து போவார்கள். மீத்தேன் திட்டங்கள், ஆலைகள், அணு உலைகளை வைக்கின்ற ஆலைகள், அது மாத்திரமல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதற்கெல்லாம் திருச்சபை அல்லது அருட்பொழிவு செய்யப்பட்டவர் எதிர்த்து நின்று எச்சரிக்கையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாம் போராடி வருகிறோம். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. பிரியமானவர்களே, அருட்பணி செய்கிறவர் சமுதாய பணிகளையும் செய்ய ஆண்டவன் நம்மை சிறப்பாக அழைக்கின்றார். உங்களில் எத்தனை பேருக்கு புரசை வாக்கம் என்கின்ற இடத்திற்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள்? டவுட்டன், அங்கே ஒரு தெரு இருக்கிறது, பெரிய நெடுஞ்சாலை, பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு என்கின்ற இடம். அந்த பெரம்பூர் பேரக்ஸ் ரோடில் முன்பு ஒரு காலத்திலே புவனேஸ்வரி தியேட்டர் ஒன்று இருந்தது. அதற்கு பக்கத்தில் ஒரு கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறையிலே அருப்பணியாளர் ஹார்வுட்ரா என்று சொல்லப்படுகின்ற மேலை நாட்டு வெஸ்லியன் மிஷன் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு அருத்தொண்டருடைய ஒரு கல்லறை ஒன்று இருக்கிறது. பிரியமானவர்களே, 1896 ஆண்டிலிருந்து 1906 வரை அவர் இந்திய தேசத்தில் அவர் அருட்பணியை செய்தார். அதுவும் சென்னையிலேயே செய்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையிலே அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலே காலரா வியாதி அதிகமாக பரவி கொண்டிருந்தது. மக்களை காக்கின்ற பொறுப்பு அவருக்கு இருந்த காரணத்தினாலே காலராவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சையை கொடுத்து கொண்டிருந்தார். மிக மிக துடிப்பான, மிக மிக இளைஞரான இந்த ஹார்வுட்ரா அவர்கள் இதே நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் மரித்து போனார். அவர் மரிக்கின்ற பொழுது ஒன்றை சொன்னார், நான் மரித்தால் என்னை தயவு செய்து இந்த இடத்திலேயே நீங்கள் புதைத்து விடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு சென்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் நினைவாக பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்லே ஹார்வுட்ரா என்கின்ற திருச்சபை அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, மக்களை விழிப்பூட்டுவதற்காக, மக்களை பாதுகாப்பதற்காக இந்த ஆர்டைன்ட் மிஷன், அதாவது அருட்பொழிவு பெற்றவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு புறத்திலே பாவத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும், பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்தியேசு வந்தார் இந்த உலகத்தில் என்கின்ற வார்த்தை நாம் திருமறையிலே படித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய திருப்பணி அப்படித்தான் இருந்தது. ஒரு புறத்திலே பாவத்திலிருந்து மக்களை விடுதலை செய்தார், இன்னொரு புறத்திலே சமுதாயத்தில் நலிந்திருந்த மக்களுக்கும் உதவி செய்தார்.
மத்தேயு 25:36-38 வசனங்களை படிப்போம் என்று சொன்னால், இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகினாலே அருட்பணி என்பது ஒரு பாதுகாக்கின்ற பணி. இந்த பாதுகாக்கின்ற பணியிலே தம்மையே எழுந்திருக்கிறார்கள் அருட்பணியார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ரோம் நகரத்தில் ஜெர்மன் எம்பசி ஒன்று இருக்கிறது. இந்த ஜெர்மன் எம்பசியிலே 2 சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 சிலைகளும் ஒருவருடைய சிலை ஒரு அருட்பொழிவு பெற்ற ஒரு பாதிரியாருடைய சிலை. அவருடைய பெயர் ஃபாதர் டொமினிக் மெர்கென்ட் என்கின்ற ஒரு மனிதனுடைய சிலை. அடுத்ததாக ஒரு சோல்ஜருடைய சிலை. இவர்களுடைய சிலையை திறந்து வைப்பதற்காக அன்றைக்கு இருந்த பேராயர் அவர்கள், டைசஸ் ஆஃப் வெனோரா, அவர்கள் வந்து இந்த சிலையை திறந்து வைத்தார்கள். இவர்களுடைய சிலைக்கு, இவர்களை சிலை வைப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வெரோனா என்கின்ற இடத்திலே ஜெர்மன் நாட்டிற்கு அல்லது ஜெர்மன் அரசுக்கு எதிராக நிறைய அதிக பேர் கிளர்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த மக்களை பாதுகாப்பதற்காக, இந்த மக்கள் இந்த கிளர்ச்சியை செய்யவில்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஃபாதர் டொமினியோ மெக்கென்டோ என்பவர் இந்த மக்களை பாதுகாக்கும்படியாக வந்த காரணத்தினாலே அவரை பிடித்து சுடுவதற்காக அங்கே அவரை வரிசையிலே நிற்க வைத்தார்கள். ஆனால் நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? அவரை சுடுகின்ற அந்த போர் சேவகன் சொன்னார், இவர் ஒரு அருட்தந்தை, அருட்பொழிவு பெற்றவர், இவரை சுடுவதற்கு எனக்கு தகுதியில்லை என்று சொன்ன காரணத்தினாலே அந்த சோல்ஜரையும் அந்த படை வீரனையும் அந்த ஃபாதரையும் இருவரையும் ஒன்றாக நிறுத்தி வைத்து அவர்கள் சுட்டு கொன்றார்கள். அவர்களுடைய நினைவாக இன்றைக்கும் இன்றைக்கு அந்த ரோம் நகரத்தில் இருக்கின்ற ஜெர்மன் எம்பசியிலே அவருடைய உருவங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பெரியமானவர்களே, இந்த கதையை யார் எழுதுகிறார் என்று சொன்னால், கேட்டகிசம் என்கின்ற ஒரு புத்தகத்திலே, கேட்டகிசம் ஸ்டோரி என்கின்ற புத்தகத்திலே F.H. ட்ரிங்க் வாட்டர் அவர்கள் எழுதுகிறார். பெரியமானவர்களே, இப்படியாக அருத்தொண்டர்கள் இந்த உலகத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் காக்கும் பணிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகினாலே அருட்பணி செய்யப்பட்டவர்கள் எப்பொழுதும் பாதுகாக்கின்றவர்களாகவும் இந்த உலகத்தில் மாற்றுருவாக்கம் செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இரண்டாவது, இந்த அருட்பணி என்பது, ஆர்டினேஷன் மினிஸ்ட்ரி என்பது மேலான ஒரு திருப்பணி, ஒரு உன்னதமான திருப்பணி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1 தீமோத்தேயு 3:1-13 வசனங்கள் வரை நாம் படிப்போம் என்று சொன்னால், இந்த பகுதி முழுவதுமாக ஒரு அருட்பணியாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக சித்தரிக்கின்றார் பவுலப்போஸ்தலன். தீமோத்தேயு ஒரு சாதாரணமான அல்லது ஒரு சிறிய இடத்தில் இருக்கின்ற ஒரு ஆயர். அந்த ஆயருக்கு எழுதுகின்ற மடலில் அவர் எழுதுகிறார், இதோ நீ இயல்பான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு மற்றவர்களைப் போல் இராமல், இந்த உலகத்தில் நடந்து கொள்ளுகின்ற அசுத்தமான வாழ்க்கையை வாழாமல் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த அருட்பொழிவின் மேன்மையை மக்களுக்கு கொண்டு செல் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த இயல்பான வாழ்க்கையிலிருந்து பிடிக்கப்பட்ட நிலைமையை குறித்து யார் யாரெல்லாம் அருட்பொழிவு செய்யப்பட்டார்கள் என்பதை திருமறையில் நாம் காண்கிறோம். யாத்திராகமம் 29:36 வசனம், லேவியராகமம் 8:12 வசனம், 1 சாமுவேல் 10:1 வசனம், 1 சாமுவேல் 16:13 வசனம், லூக்கா நற்செய்தியில் 4:18 வசனத்திலே நாம் ஏற்கனவே அறிந்த வண்ணமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மேலான வாழ்க்கை வாழ்வதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தாம் 30 வயது வரை அவர் தம் குடும்பத்தாரோடு இணைந்திருந்தார். ஆனால் இந்த அருட்பணியை செய்வதற்காக எல்லாவற்றையும் இழந்து தம்மை தூய்மைப்படுத்தி கொள்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தூய்மையாய் வாழ்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக வருகின்றார். ஆகினால் இந்த அருட்பணி என்பது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு திருப்பணியாக அது இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த திருப்பணிக்காக, அதாவது திருச்சபையின் திருப்பணிகளுக்காக அவர்கள் பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். இரண்டாவது, பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். மூன்றாவதாக பயிற்சி கொடுக்கப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட பயிற்சி, எப்படிப்பட்ட தெரிவு, எப்படிப்பட்ட பிரித்தெடுப்பு என்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம்.
குறிப்பாக நமது திருச்சபையிலே அல்லது நமது டயசிஸிலே ஒருவர் ஆயராக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவர் 6 வருடங்கள் படித்திருக்க வேண்டும். 6 வருடங்களுடைய ட்ரைனிங் செல்கிறது. முதலாவது அவர் பிரபேஷனராக ஊழியத்தை செய்கிறார். பின்பு 4 வருடங்கள் இறையியல் படிப்பு சொல்லித்தரப்படுகிறது. அதற்கு பிறகு 1 ஆண்டு காலங்கள் அவர் வேலை செய்ய வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும். இப்படியாக 6 ஆண்டுகள் கழித்த பிறகு ஒருவர் ஆயராக அருட்பொழிவு செய்யப்படுகிறார். அதற்கு பின்பு 3 ஆண்டுகளுக்கு கழித்து ஏறக்குறைய 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து தான் அவர் ஒரு முழு ஆயராக, அதாவது தலைமை பொறுப்பை ஏற்கின்ற ஆயராக அவர் மாறுகின்றார். 10 வருடங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை பாருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தெருவுக்கு தெரு ஒவ்வொரு திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்ற வாரத்திலே நான் ஒரு ஃபேஸ்புக்கில் இருந்த ஒரு ஃபோட்டோவை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். காரணம், திருவள்ளூர் அருகில் இருக்கின்ற ஒரு பகுதியில் இருக்கின்ற ஒரு நண்பரை நான் நன்றாக அறிவேன். அவர் ஒரு ஊழியத்தை செய்து வந்தார். அது ஒரு நல்ல சிறந்த ஊழியம்தான். கிராம பணிகளிலே செய்து வந்தார். திடீரென்று அவருடைய புகைப்படத்தை பார்த்த உடனே நான் அதிர்ந்து போனேன். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு அங்கியை அணிந்திருக்கிறார். அங்கியை அணிந்திருந்தாலும் பரவாயில்லை, அதற்கு மேலே ஒரு சிலுவையை தொங்க விட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பேராயர்கள் போடுகின்ற ஒரு ஸ்டோலை அணிந்திருக்கிறார். அப்பொழுது நான் அவரிடத்துல கேட்டேன், நீங்கள் பேராயரா என்று கேட்டபொழுது, ஆம், நான் பேராயர் என்று சொன்னார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு திருச்சபையும் கிடையாது, அவருக்கு ஒரு பெரிய கட்டமைப்பும் கிடையாது. இன்றைக்கு 5000 ரூபாய் கொடுத்தால் யாராவது ஒருவர் இன்றைக்கு போதகராக மாறிவிடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த மேலான அழைப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்வதில்லை. இன்றைக்கு மிக மிக மலிவாக இன்றைக்கு திருச்சபை அல்லது ஆர்டினேஷன் என்பது சாதாரணமாக சென்று கொண்டிருக்கிற வேளையிலே நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3:1-13 வருகின்ற பகுதிகள் மேலான ஒரு பொறுப்புக்காக நம்மை அழைக்கிறது. ஆகினாலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட திருச்சபைகளிலே அதிக போதகர்கள் எல்லாம் யாராவது வருகிறார் என்று சொன்னால் அவர்களை நாம் அதிகமாக ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சில வீடுகளிலே திருச்சபை அங்கத்தினர் வீடுகள் செல்கின்ற பொழுது ஒரு நமது கேலண்டர்கள் மட்டுமல்ல, அருகாமல் இருக்கின்ற திருச்சபை, சாதாரணமாக இருக்கின்ற புதிதாக தொடங்கப்பட்ட திருச்சபைகள், அன்ரெகனைஸ்ட் பாஸ்டர்ஸுடைய திருச்சபை, அதனுடைய கேலண்டர்கள் கூட நம்முடைய வீட்டுகளே தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்பதை நான் அதிகமாக பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்கின்ற முறை என்ற வார்த்தையைப் போல அல்லது பழமொழியைப் போல இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் போதகர்கள் பாஸ்டர்கள் மாறிவிட்டார்கள். ஆனால் சென்னை பேராயத்தில் இருக்கின்ற ஆயர்கள் உண்மையாகவே ஏறக்குறைய 9 வருடங்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு இறையில் கல்லூரியின் வழியாக பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் இந்த நிலைக்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இறையில் படிப்பு எதற்காக? ஏனென்று சொன்னால், திருமறையை நாம் அப்படியே படித்து தற்கால சூழ்நிலைக்கு பொறித்து விட முடியாது. அதனால் அதனுடைய காலங்கள், சூழல், வரலாறு எல்லாவற்றையும் படிப்பதற்கு இறையில் கல்லூரி என்பது, இறையில் படிப்பு என்பது மிக மிக அவசியமானது. ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு வந்து நிறுத்தி நாம் என்ன செய்துவிடக்கூடாது என்று சொன்னால், அதை தற்காலத்திற்கு பொறித்து விட முடியாது. அதனுடைய சூழல், அதனுடைய பின்னணியம், வரலாறு, புவியியல் எல்லாவற்றையும் அறிந்தால் வழிய நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. இப்படியாகத்தான் சில நேரங்களிலே நமது பைபிளை எடுத்துக்கொண்டு எல்லோரும் போதகராக மாறுகிறோம் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும் என்று யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, அருட்பொழிவு ஊழியம் என்பது, திருப்பணி என்பது ஒரு மேலான திருப்பணி. இதற்காக ஆயத்தம் வேண்டும். சில நேரங்களிலே எல்லாம் முடிந்த பிறகு, அதாவது ரிட்டையர்ட் ஆன பிறகு சிலர் ஊழியத்தை மிகவும் வேகமாக தொடங்குவார்கள். அப்படி அல்ல, இது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தொடங்குவதல்ல. கடவுள் தெரிவு செய்கிறார், நாமும் தெரிவு செய்யப்பட்டோம் என்கின்ற உறுதி வேண்டும். அது மாத்திரமல்ல, முறையாக நாம் பயில வேண்டும். அது மிக முக்கியமானது. ஆக ஆயர் பணி என்பது இப்படித்தான், அருட்பணிவு மேலான பணி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வதாக, ஆயருடைய பணி, அருட்பொழிவு திருப்பணி என்பது தம்மையே இழக்கின்ற ஒரு திருப்பணி என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நம்மை இழக்கின்ற ஒரு திருப்பணியானது இந்த அருட்பொழிவு திருப்பணி. யோவான் நற்செய்தி நூல் 21:15-19 வரை நாம் படிக்க கேட்கின்றோம்.
இந்த யோவான் நற்செய்தியில் 15 அதிகாரத்திலிருந்து 19 வசனம் வரை இருக்கின்ற பகுதிகள் உங்கள் அனைவருக்கும் எப்படி பொருந்துமோ தெரியாது, ஆனால் எனக்கு மிக மிக பிடித்தமான ஒரு திருமறை பகுதி என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், பேதுருவை அழைத்து இயேசு கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஒரு முறை கேட்கிறார், இரண்டு முறை கேட்கிறார், மூன்று முறையும் கேட்கிறார். ஏன் மூன்று முறை கேட்டார்? ஏனென்றால் அவர் ஏற்கனவே மூன்று முறை அவரை மறுதளித்திருக்கிறார் சிலுவையின் பாதையிலே என்பதற்காக என்று சொன்னார் என்று சிலர் சொல்லுகிறார். அது எத்தனை உண்மையோ நமக்கு தெரியாது. ஆனால் மூன்று முறை கேட்டபொழுது மூன்று வித்தியாசமான கிரேக்க பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக நமது தமிழ், நம் தமிழிலே அன்பு என்ற வார்த்தை இருக்கிறது, லவ் என்ற வார்த்தை. ஆங்கிலத்திலே லவ் என்ற வார்த்தை, தமிழிலே அன்பு என்ற வார்த்தை. இந்த அன்பு என்ற வார்த்தைக்கு வேறு ஏதாவது வார்த்தை இருக்கிறதா என்று சொன்னால் ஸ்நேகம் என்று சொல்லலாம். அதுவும் வடமொழி சொல் தான். அன்பு அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் கிரேக்கத்திலே மூன்று வார்த்தைகள் இருக்கிறது. இங்கே மூன்று வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒன்று, நீ என்னை நேசிக்கிறாயா என்று முதல் முறை கூறிய பொழுது அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எரோஸ். இந்த எரோஸ் என்ற வார்த்தை ஒருவேளை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று எரோட்டிக் என்ற வார்த்தை, எரோட்டிக் என்ற வார்த்தை அதிலிருந்து வருகிறது. இன்னொன்று, இந்த எரோஸ் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், மிருகத்தின் மேலே அல்லது சாதாரணமாய் நாம் பார்க்கின்ற இயற்கையின் மேலே வைக்கின்ற ஒரு அன்பாக இருக்கிறது. அது ஒரு சாதாரணமான ஒரு அன்பு. நீங்கள் தெருவிலே நடந்து செல்கிறீர்கள், அப்பொழுது ஒரு மரத்தை யாராவது வெட்டுகிறார்கள். அப்பொழுது பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுகிறது? ஐயோ, மரத்தை வெட்டுகிறார்களே, இது வளர்வதற்கு எவ்வளவு நாளாக இருக்கும் என்று சொல்கிறோம். அது ஒரு எரோஸ் அன்பு. அல்லது ஒரு மாட்டை ஒருவர் ரோட்டிலே போட்டு அடி அடி என்று அடிக்கிறார், துன்புறுத்துகிறார், நாயை துன்புறுத்துகிறார். அப்பொழுது உங்களுக்கு ஒரு விதமான எண்ணம் வருகிறது, பாசம் வருகிறது. அதற்கு பெயர் தான், அந்த அன்பிற்கு பெயர் தான் எரோஸ். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முதல் முறையாக கேட்கின்ற பொழுது எரோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதற்கு பவுல் என்ன, பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஆமாண்டவரே, நான் உன் மேல் அன்பு செலுத்துகிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயா. இரண்டாவது முறை கேட்கிற பொழுது ஆண்டவர் கேட்கிறார், எரோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் டூ யூ ஃபீல் யூ மீ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஃபிலியோஸ் என்ற வார்த்தை நண்பர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அன்பு, நண்பர்கள் மேல் வைக்கின்ற அன்பு. ஒருவேளை உன்னுடைய நண்பன் மிக மிக அன்புடையவன் என்று சொன்னால், அவருக்காக நாம் பல மணி நேரங்கள் செலவு செழித்து அல்லது நமது உடைமைகளை கொடுத்து அவரை நாம் அன்பு செய்வோம். ஒரு நண்பர் மேல் வைத்திருக்கிற அன்பு அது ஃபிலியோஸ் என்ற வார்த்தை. இயேசு அப்படித்தான் டூ யூ ஃபீல் யூ மீ என்ற வார்த்தையை கேட்கிற பொழுது அதற்கு பேதுரு சொல்லுகிறார், ஆமாண்டவரே, நான் உன் மேல் அன்பு செலுத்துகிறேன். ஆனால் மூன்றாவது முறை அவர் சொல்லுகிற பொழுது இயேசு கேட்கிறார், டூ யூ அகாப்பே மீ என்கின்ற, அகாப்பே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அகாப்பே என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? தெய்வீக அன்பு, தெய்வீக காதல் என்று சொல்லுகிறார்களே, அப்படியாக தெய்வீக அன்பு. அது உயிரையும் தரக்கூடிய ஒரு அன்பு. எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும், எதை கேட்டாலும் கொடுப்பது மட்டுமல்ல, உயிரையும் தியாகம் செய்கின்ற ஒரு அன்பு. அதை கேட்ட உடனே பேதுரு அழ ஆரம்பிக்கிறார். காரணம், அவர் உண்மையாக இயேசுவை நேசிக்கவில்லை. அவர் எரோஸ் என்ற வார்த்தையை ஒத்துக்கொள்கிறார். இரண்டாவது முறை சொல்லுகின்ற லவ் என்ற வார்த்தை, ஃபிலியோ என்ற வார்த்தையும் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் அகாப்பே என்ற வார்த்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர் தம்மை ஒப்படைக்காமல் இருந்தார். அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆமாண்டவரை உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி முடித்த உடனே 18 சொல்லுகிறார், இதுவரை உன் அரைக்கட்சியை நீயே கட்டி கொண்டிருந்தாய், இதுவரை நீ உனக்கு இஷ்டமான இடத்தில் நீ சென்று கொண்டிருந்தாய், ஆனால் இப்பொழுது நீ என்னை உண்மையான அன்பை கொண்டு நேசிப்பதனாலே நீ இப்பொழுது சித்திரவதை செய்யப்படுவாய். நீ உன்னை, உன்னுடைய அறையை வேறு ஒருவர் கட்டுவார், அரைக்கச்சையை வேறு ஒருவர் கட்டுவார், யாரோ ஒருவர் உன்னை கைப்பிடித்து இழுத்து செல்வார், அப்பொழுது நீ செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவர் உண்மையான ஒரு சீடனாக தன்னை முழுவதுமாய் ஒப்படைக்கின்றார். பிரியமானவர்களே, அருட்பொழிவு திருப்பணி என்பது தம்மையே இழக்கின்ற ஒரு திருப்பணி. பேதுருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், என்னை சிலுவையில் நேராக வைத்து அழைய வேண்டாம், மாறாக தலைகீழாக வைத்து என்னை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டது மட்டுமல்லாமல்
அவருடைய பணியை கடைசி வரை பேதுரு செய்து முடித்தார். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், முதலாவது நூற்றாண்டிலே அன்றைக்கிருந்த சீடர்கள், அன்றைக்கிருந்த திருச்சபை மக்கள், அன்றைக்கிருந்த அருத்தொண்டர்கள், அருட்பொழிவாளர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ராஜ விருந்து நடக்கும். அந்த விருந்திற்கு அருகாமையிலே பலவிதமான சர்க்கஸ் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும். இரவு நேரத்திலே, மாலை நேரத்திலே அவர்கள் உண்ணுவதற்கும் அந்த விருந்திலே நெருப்பு வேண்டும் அல்லவா? அதனால் அங்கிருக்கின்ற அப்போஸ்தலர்களை கொண்டு வந்து அவர்களை மரத்திலே கட்டி, அவர்கள் வாயிலே துணியை வைத்து அடைத்து கயிறை போட்டு கட்டி அவர்களை எரிப்பார்களாம். அந்த அவர்கள் எரிகின்ற அந்த அப்போஸ்தலர்கள் அல்லது அந்த ஊழியர்கள் எரிகின்ற நெருப்பு தீயிலே இவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து உணவு உண்டு கொண்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு நீரோ மன்னன் காலத்திலேயும் அல்லது முதலாவது நூற்றாண்டிலேயும் அருத்தொண்டர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருட்பொழிவு திருப்பணி என்பது எல்லாவற்றையும் இழப்பது, எல்லாவற்றையும் இழப்பது. உங்களில் எத்தனை பேர் ஷோலிங்கர் என்கின்ற பகுதிக்கு சென்றிருக்கிறீர்கள்? ஷோலிங்கர் என்கின்ற பகுதியிலே அங்கே ஒரு அருமையான ஒரு ஆலயம் இருக்கிறது, குட்லெட் ஆலயம் இருக்கிறது, குட்லெட் மெமோரியல் சர்ச் இருக்கிறது. அந்த இடத்தை நிர்வகித்தவர்கள் அல்லது ஊழியத்தை செய்தவர்கள் ஆஸ்திரேலியன் பிரஸ்பிடேரியன் மிஷன். இந்த ஆஸ்திரேலியன் பிரஸ்பிடேரியன் மிஷனிலே நான் சில வருஷங்கள் நான் வேலை செய்திருக்கிறேன். அங்கே இருக்கின்ற இடத்திற்கு செல்கிற பொழுது அங்கே அந்த கோயிலுக்கு முன்பாக, ஆலயத்திற்கு முன்பாக சில கல்லறைகள் உண்டு. சில பெரிய கல்லறைகள், சிறு கல்லறைகள். இந்த கல்லறைகளை பார்த்தால் என்ன தோணுகிறது என்று சொன்னால், இது யாருடைய கல்லறை என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இது மிஷினரிகளுடைய குழந்தைகளின் கல்லறை. மிஷினரிகள் வருகின்ற பொழுது அந்த வேலூர் அல்லது சோளிங்கனுடைய வெயில் தாங்க முடியாமல் பலர் இறந்திருக்கிறார்கள். பலர் அம்மை நோயினாலே அவர்கள் இறந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, குழந்தைகள் கூட, பச்சிளம் குழந்தைகள், 2-3 வயது குழந்தைகள் கூட திருப்பணியினாலே, இவர்கள் செய்கின்ற ஊழியத்தினாலே மரித்திருக்கிறது. அவர்களை புதைத்து விட்டு தமது திருப்பணியை செய்து முடித்து சென்றிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியன் பிரஸ்பிடேரியன் மிஷன் ஊழியர்கள். பிரியமானவர்களை, யோசித்து பாருங்கள், இந்த அருட்பணி என்பது ஒரு சிறப்பான பணி மட்டுமல்ல, தம்மையே இழக்கின்ற ஒரு திருப்பணி. எத்தனையோ ஆயர்கள் தங்கள் குழந்தைகளை இழந்திருக்கிறார்கள் திருப்பணிக்காக. எத்தனையோ ஆயர்கள் தங்களது உறவுகளை இழந்திருக்கிறார்கள். ஆயர்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு பெரிய விருட்சத்தை போல, ஒரு பெரிய ஆலமரத்தை போல காண்கிறீர்கள். வீடுகள் எல்லாம் தொங்கி ரொம்ப செழிப்பாக இருக்கின்ற ஆயரை போல நீங்கள் காண்கிறீர்கள். ஆனால் உண்மைதான், நாங்கள் அளவில்லாத மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் எங்களுடைய வேர்கள் எல்லாம் அறுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபையிலே ஒரு நல்ல காரியம் நடக்கின்ற பொழுது அதே நேரத்தில் எங்களுடைய உறவுகளிலேயும் உறவினர்களிலேயும் சில நிகழ்ச்சிகள் அல்லது திருமணங்கள் ஏற்படலாம். ஆனால் அந்த திருமணத்திற்கு நாங்கள் செல்ல முடியாது. மாறாக இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற அங்கத்தினுடைய இல்லத்திலே நாங்கள் இருந்து அவர்களை சிறப்பிக்க வேண்டிய அல்லது அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய பொறுப்பு இருப்பதனாலே எங்களுடைய உறவுகள், நண்பர்கள் எல்லாவற்றையும் இழந்து இருக்கின்றோம். எல்லாவற்றையும் இழந்துதான் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்கின்றோம். பிரியமானவர்களே, இப்படி ஊழியத்தை செய்கின்ற பொழுது வருகின்ற பிரச்சனைகள் என்ன என்று யோசித்து பாருங்கள். ஆயர்களை எப்படி நாம் நடத்துகிறோம், அவர்களை மேன்மையாக வைத்திருக்கிறோமா அல்லது ஆயர்களுக்கு எதிராக பேசுகிறோமா? சில நேரங்களிலே கிண்டல்கள், சில நேரங்களிலே ஏச்சு பேச்சுகள், சில நேரங்களிலே எதிர்ப்புகள், சில நேரங்களிலே ஆயர்களுக்கு எக்கச்சக்கமான இடையூறுகள், பலவிதமான இடையூறுகளை நாங்கள் அனுபவித்து வருகிறோம். பார்ப்பதற்கு முகத்திலே அழகான சிரிப்போடு உங்களிடத்தில் பேசி கொண்டிருந்தாலும் முதுகிலே குத்தப்பட்டவர்களாக, பலவிதமான கத்திகளில் குத்தப்பட்டவர்களாக, துரோக செயல்களால் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் உங்கள் மத்தியில் நின்று சிரித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் தம்மையை இழக்கின்ற ஒரு பணியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆயருடைய திருப்பணி ஒரு சிறப்பான திருப்பணி. ஆகினாலே ஆயர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய திருப்பணிகளை நாம் உண்மையாகவே போற்ற வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, உண்மையாகவே அவர்களோடு உடனிருந்து ஊழியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆயரும் பிரித்தெடுக்கப்பட்டவர் தான். ஒவ்வொரு அருட்பொழிவு பெற்றவரும் பிரித்தெடுக்கப்பட்டவர், தனது பொது வாழ்விலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர். அது மாத்திரமல்ல, சிறப்பான இறையியல் கல்வியை அவர் பெற்றிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, சோஷியல் எஜுகேஷன், அதாவது லைஃப் ஓரியன்ட் எஜுகேஷன்
எல்ஓஇ என்று சொல்வார்கள். அப்படித்தான் அந்த திருப்பணியை எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வாழ்வியல் சார்ந்த திருப்பணியை, சமூக திருப்பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அருளுரை ஆற்றுவதற்கும் இந்த உலகத்திலே சோஷியல் அனிமேட்டர்ஸ், அதாவது மக்களை கம்யூனிட்டிஸை ஒன்றாக இணைப்பதற்கும் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, பலவிதமான ஊழியங்களை ஆயர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகினாலே உங்கள் மத்தியில் இருக்கின்ற ஆயர் பலவிதமான பணிகளை செய்கிறார். ஆயர்கள் திருப்பணியிலே எல்லாரையும் சமாதானப்படுத்தி விட முடியாது. 1000 பேர் இருக்கிறார்கள், அதில் எல்லாருக்கும் சமாதானத்தையும் எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லோரும் சேர்ந்து செல்ல முடியாது. சில நேரங்களிலே சில தீர்மானங்கள், தீர்ப்புகள் வேறு விதமாக சிலரை காயப்படுத்தலாம். ஆனாலும் அந்த உள் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயருடைய பணியை மேன்மைப்படுத்த வேண்டும். சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. அவளை கௌரவப்படுத்த வேண்டும். கௌரவப்படுத்துவது மட்டுமல்ல, ஆயர்களுக்கு உதவியாக இருந்து ஊழியத்தை செய்ய வேண்டும். ஏனென்றால் அருட்பொழிவு பெற்றவரை நான் தொடுவது எம்மாத்திரம் என்று தாவீது சொல்லுகிறார். சவுல் அருட்பொழிவு பெற்றவர், நான் அவரை கொல்ல மாட்டேன் என்று சொல்லி கடைசி வரை சவுலை கொல்லாமலேயே இருந்தார். சவுலை கொன்றவனை கூட தாவீது கொல்வதற்கு துணிந்தார் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு அருட்பணியாளர்களை உண்மையாகவே நாம் போற்ற வேண்டும், அந்த ஊழியத்தை மதிக்க வேண்டும். அருட்பணியாளர்களை கொடுத்ததற்காக, ஆயர்களை கொடுத்ததற்காக நாம் கடவுளை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. குறிப்பாக நமது திருச்சபையிலே ஊழியத்தை செய்த அனைத்து ஆயர்களையும், ஆயர்களுக்காக நாம் ஜெபிப்போம், ஆயர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம், பேராயருக்காக ஜெபிப்போம், பேராயர் அவருக்கு உடன் இருக்கின்ற அனைத்து ஆயர்கள், டீக்கன்மார்கள் அனைவருக்காக நாம் ஜெபிப்போம். நமக்கு ஊழியம் செய்வர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். உங்கள் அனைவரையும், அனைவருக்காகவும் இறைவேண்டல் செய்வதற்காகவும் ஆசீர்வதிப்பதற்காக மட்டும்தான் ஆயர் வந்திருக்கிறார். ஆகினாலே அவருக்காக அவருடைய ஊழியத்தை நாம் போற்றுவோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அருட்பொழிவு திருப்பணி என்பது ஒரு மேன்மையான திருப்பணி. அது தம்மையே இழக்கின்ற ஒரு திருப்பணி. அது மாத்திரமல்ல, இந்த திருப்பணியானது ஒரு காவல் காக்கின்ற திருப்பணி, மற்றவர்களை எச்சரிக்கின்ற திருப்பணி என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எச்சரிக்க வேண்டிய போதகர்கள் இன்றைக்கு எச்சரிக்காமல் ஆண்டவரே செழுமை கோட்பாட்டுக்குள்ளாக, ஆசீர்வாத பாதைக்குள்ளாக மக்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி மட்டுமே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த திருப்பணியானது மேன்மையுள்ள திருப்பணி என்பதை இந்த நற்செய்தியின் வழியாக நாங்கள் அறிந்து கொண்டதற்காக, இந்த அருளுரையின் வழியாக அறிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்தலும் பலப்படுத்தும். ஆயர்களுக்கு உதவியாக இருக்கும், ஆயர்களுக்காக தொடர்ந்து ஜபம் செய்யும் நீர் எங்களை ஏற்படுத்தும். சுவாமி, வழிநடத்தி பாதுகாத்தலும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அருளுரையை கேட்ட நாம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரணத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். பரமணத்துக்கு ஏறி சர்வல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உறுத்துதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன், ஆமீன். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக நமது திருச்சபைக்கு பின்புறமாக இருக்கின்ற 4800 சதுரடி 2 கிரவுண்ட் இடத்தை நாம் வாங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதற்காக பலர் உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து வருகிறார்கள். சிலர் ஒரு குடும்பத்திற்கு 45,000 ரூபாயை கொடுக்கிறார்கள். இன்னும் அதையும் கொடுக்க முடியாதவர்கள் 1 சதுர அடி 9,000 ரூபாய், அதை நாம் முழுமைப்படுத்துவோம் என்று சொன்னால் 10,000 ரூபாயை கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, நமது திருச்சபையிலே ஏறக்குறைய சற்றேறக்குறைய 1000 பேருக்கு மேலாக இருக்கின்ற மக்கள் இன்னும் அமைதியாகவே இருக்கிறார்கள். தயவுசெய்து, இது உங்களுடைய திருச்சபை, இது நமது திருச்சபை, இந்த இடத்தை வாங்குவதில் நமக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும். ஆகினாலே நீங்கள் உதாரத்துமாய் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான
ஐயப்பாடும் இல்லை. இந்த இடத்தை நாம் வாங்கவில்லை என்று சொன்னால் எதிர்கால திருச்சபை, அதாவது நமக்கு வருகின்ற சந்ததிகள் வழிபடுவதற்கு இடம் இல்லாமல் போய்விடும். ஆகினாலே உண்மையாக இந்த திட்டத்திற்காக நீங்கள் ஜபம் செய்யுங்கள். இது நாம் அனைவரும் ஒன்றாக எடுத்த ஏகமனதாக எடுத்த முடிவுகள். ஆகினாலே உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்திலேயும் நீங்கள் ஊக்கமாக நீங்கள் இந்த டொனேஷன்ஸை நீங்கள் வாங்கி கொடுக்கும்படியாக உங்களை மிக மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற மாதத்திலே முதல் வாரத்திலே நீங்கள் அனைவரும் இதற்கான நிர்ணயிக்கப்பட்ட தொகைகளை நீங்கள் காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிலம் வாங்குவது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கடைசி நாள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகினாலே அதற்கு பின்பாக கொடுக்கிறவர்கள் கொடுக்கலாம், ஆனாலும் மிக கடினப்பாடோடு நாங்கள் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகினாலே அதற்கு முன்பதாக நீங்கள் கொடுப்பதற்கு நீங்கள் பெருமலையிலே முயற்சி செய்து நீங்கள் கொடுக்கும்படியாக உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 45,000 ரூபாய் 5 சதுரடி ஒரு குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதையும் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒரே ஒரு சதுரடி 9,000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாயை நீங்கள் உடனடியாக நீங்கள் திருச்சபையிலே நீங்கள் காணிக்கையாக நிலம் வாங்குவதற்காக கொடுப்பதற்கு நான் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தொடர்ந்து இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் இறைவேண்டல் செய்கிறோம். நீங்களும் அவ்வாறே வீடுகளிலே இறைவேண்டல் செய்யும்படியாக உங்களை மிகவும் அன்புடனும் தாழ்மையுடனும் நான் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் படிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறைமக்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்களையும் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, உலகமெங்கும் பரவியுள்ள கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து கடவுள் நம்மையும் நமது இறை குடும்பங்களையும் பாதுகாத்து பராமரித்து நடத்துகிற அவருடைய கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அறிவிப்புகள் ஊரடங்கு நிமித்தம் அரசாங்கத்திலிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை நமது ஆலயத்தில் வழிபாடுகள் நடைபெறாது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். சந்தா காடுகள். இந்த புதிய நிதியாண்டின் சந்தா கார்டுகள் நமக்கு வழங்கப்படுகிறது. இதுவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆலயத்திற்கு வந்து உங்கள் சந்தா கார்டுகளை பெற்றுக்கொண்டு கார்டுகளை நிரப்பி உங்கள் சந்தா காணிக்கைகளை உள்ளே வைத்து ஆலயத்தில் வராந்தாவில் வைக்கப்பட்டிருக்கிற உண்டியல் பெட்டியில் நீங்கள் செலுத்திவிடும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பொதுவான காணிக்கைகளை கூட அந்த உண்டியிலே நீங்கள் செலுத்தலாம். ஆலயத்திற்கான புதிய நிலம் வாங்குதல், ஆலயத்திற்காக புதிய இடம் வாங்குவது குறித்து இதுவரை அதற்கான நன்கொடையை வாக்கு பண்ணினவர்கள் உங்கள் வாக்குத்த தொகையை இந்த மாதம் இறுதிக்குள் செலுத்திவிட அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இடத்தை வாங்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக இறைமக்கள் ஜபித்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆயர் சந்திப்பு. நமது ஆயர் உங்கள் இல்லங்களை ஏதேனும் விசேஷித்த காரணங்களுக்காக சந்திக்க இறைமக்கள் விரும்பினால் நீங்கள் ஆலயத்தின் ஆயர் அல்லது செயலரை தொடர்பு கொண்டு பேசும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வழிபாட்டில் உதவி செய்த பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையின் சார்பில் நாங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே கர்த்தர் நீர் எங்களை கூட்டி சேர்த்திருப்பதற்காக ஆவியில் ஒன்று சேர்த்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை காணுகின்ற அடியார்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எம்மட்டுமாய் அவருடைய வாழ்விலே நலன்களை செய்தீங்கள் ஆண்டவர். வருகின்ற நாட்களிலேயும் மது நலன்களால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் சொல்லுகிற வண்ணமாகவே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று யோவேல் புஸ்தகத்தில் சொல்லுகிற வண்ணமாக கர்த்தர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. இந்த குறைவில் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தரலும், குறிப்பாக நல்ல உடல்நலத்தை தந்தரலும் சுவாமி. அவர்கள் கைட்டு செய்கின்ற பிரயாசங்களை நீர் ஆசீர்வதியும், அவருடைய போக்கில் வரத்து நீர் கூட இரும். கர்த்தர் உடனிருந்து அவர்களை பாதுகாத்து அருளும் சுவாமி. வேண்டும் அது மாத்திரமல்ல, இந்த வாரத்தில் பிற திருமண நாளை காணுகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். திருமண நாளை காணுகின்ற அடியார்களை நீர் அபரிதமாய் ஆசீர்வதித்து குடும்பங்களாய் ஏற்படுத்தின ஆண்டவர், அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் நீர் தந்தருளும் சுவாமி. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, இந்த குடும்பங்களிலே பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவின் சன்மார்க்கத்தில் வருவதைக் கண்டு நீர் களி கூறும் அளவும் அவர்களை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கின்றீர். அவனமாகவே பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும்படியாகும். எருசலேமின் சமாதானத்தின் நீர் அவர்களை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜீவிக்கிறோம். வழிநடத்தை காத்தலும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் மீண்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனையில் 237வது பாடல், தந்தானை துதிப்போமே என்ற பாடலை நாம் யாவும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிப்போம். நாம் ஜபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை நாம் யாவரும் சொல்லுவோம்.
பரமனிருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, சுத்தம் பரமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று லுப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரதமாய் குற்ற செய்வ நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிருந்தது ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தெரிப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தில் ஆளுபவர் வேறொருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயத்தை சுத்தி எறியும், உமது பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதேயும். ஜபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே எங்கள் அனைவரையும் நீர் ஆவியில் ஒன்றுபடுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கேட்ட சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆயர் திருப்பணி ஆண்டவரே எத்தனை சிறப்புடையது, எத்தனை மேன்மையுடையது. அது மாத்திரமல்ல, ஆயருடைய திருப்பணிகளை நாங்கள் உயர்த்த வேண்டும், அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், நீர் அவர்களை அங்கீகரித்திருக்கிறீர் என்ற உண்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, ஆயர் குடும்பங்களுக்காக நாங்கள் இறைவேண்டல் செய்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் இறைவேண்டல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து காத்தலும். குறிப்பாக இந்த தொற்று நோய் இந்த குடும்பங்களை பாதிக்காதபடி நீர் பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த தொற்று நோய் பீடித்திருக்கும் என்று சொன்னால், அவளை நீர் உமது கரங்களை தொட்டு நீர் ஆசீர்வதித்து அவளை குணப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உலகத்தில் இருக்கின்ற அத்துணை மக்களும் அச்சுறுத்தல் காரணமாக வீடுகளில் தங்கியிருக்கின்ற வேளையிலே, இந்த அச்சுறுத்தல்கள் இந்த அச்சங்கள் எல்லாம் நீங்கி திரும்பமாக வழிபாட்டிலே நாங்கள் இணைந்து உமை துதிக்க உதவி செய்யும் சுவாமி. இதற்காக கண்டுபிடிக்கப்படுகின்ற மருந்துகளை உமது கரங்களிலே ஒப்படைக்கிறோம். அவளுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆவியில் ஒன்றுபட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் சரி செய்யும். இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற அனைத்து மக்களும் பொருளாதார ரீதியிலே அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உணவுக்கு ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஒரு மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்றாடம் பிரச்சனைகள் மத்தியில் வாழ்கின்றவர்களுக்காக, ஆண்டவரே இந்த சூழ்நிலையின் மத்தியிலே உழன்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவளையும் ஆசீர்வதித்து நீர் பராமரித்துக் கொள்ளும். ஆண்டவரே, உமது கரத்தின் கருவிகளாய் நாங்கள் இருப்பதினாலே நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மையை நீர் எங்களுக்குள்ளே விதைத்தருளும். தூயாவியன் அவர்தான் எங்களை நீர் உமது தொண்டு செய்வதற்காக நீர் எங்களை ஊக்கப்படுத்தும் சுவாமி. வழிநடத்தி பாதுகாத்தலும் பலப்படுத்தும். இந்த வழிபாடு முழுவதுமாய் எங்களோடு கூடியிருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவரின் இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவன் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், ஆசீர்வாதம் என்றும் என்று சதா காலம் நாம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவ செய்த சகல செயல்களையும் மறவாதே. ஆமேன். பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து பாமாலையில் 221 பாடலை பாடுவோம். நிறைவு கவியாக பாமாலை 221 பாடல், கர்த்தர் நீர் வசிக்க என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். Thank you.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடைய புறப்பட்டு செல்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன்.